வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் டொனிட்டாவுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை அமைப்பதற்காக கட்சியை வலுப்படுத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி. வவுனியாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. சர்வதேச சமூகம் இலங்கை மீதான அழுத்தங்களை கூடுதலாக பிரயோகித்து நீதியான நிம்மதியான வாழ்வை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை அமைப்பதற்காக கட்சியை வலுப்படுத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காகவே தற்போதைய அரசாங்கத்திற்கு சுதந்திர கட்சி அதிகபட்ச ஆதரவை வழங்குகின்றது. இருப்பினும் சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கம் ஸ்தாபிப்பதை உறுதி செய்ய முற்போக்கான மற்றும் தேசப்பற்றுள்ள கட்சிகளை அடையாளம் காண வேண்டும். இதேவேளை புதிய அரசியல் அமைப்பில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களும் தேர்தலில் போட்டியிட முடியும் என 20வது திருத்தம் மூலம் வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுபேட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் கடத்தொழில் கைத்தொழிலை மேம்படுத்தும் வகையில் மன்னார் ஓலை தொடுவாய் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கடலட்டை இனப்பெருக்க நிலையம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா மற்றும் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் ஆகியோர் இணைந்து குறித்த கடலட்டை இனப்பெருக்க நிலையத்தை வைபவ ரீதியாக திறந்து வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடலட்டை உற்பத்தியை நேரடியாக பார்வையிட்டதோடு உரிய தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டீமில், மன்னார் பிரதேச செயலாளர் எம் பி பிரதீப் உட்பட திணைக்கள தலைவர்கள், அமைச்சின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி வட்டக்கச்சி மாயனூர் காட்டுப்பகுதியில் புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புலிகள் அமைப்பினால் பயன்படுத்தப்பட்ட அன்பு முகாம் என்று அழைக்கப்பட்ட பகுதியிலேயே புதையல் தோண்டும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது இராணுவ புலனாய்வாளர்கள் மற்றும் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தளை, கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து புதையல் தோண்டுவதற்காக பயன்படுத்தப்படும் ஸ்கேனிங் கருவி மற்றும் ஏனைய பொருட்களும், இவர்கள் பயணித்த மோட்டார் கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சமூகம் இலங்கை மீதான தன்னுடைய அழுத்தங்களை கூடுதலாக பிரயோகித்து ஒரு நீதியான நிம்மதியான வாழ்வை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மைய 2-3 நாட்களுக்கு முன்னர் பாதுகாப்பு செயலாளரால் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. 7 புலம்பெயர் அமைப்புகளுக்கும் கிட்டத்தட்ட 353 தமிழ் முஸ்லிம் தனிநபர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆபத்தான விடயம். ஏற்கனவே இவ்வாறான தடை கொண்டு வரப்பட்டது. இந்த தடைகள் ரணில் மற்றும் ஸ்ரீசேன அரசின் காலத்தில் நீக்கப்பட்டு சுமூகமான சூழல் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கின்ற சூழல் என்பது அவ்வாறானதாக தென்படவில்லை. அதனால் ஒரு அதிகார ரீதியாக கையிலே ஆயுதங்களை வைத்துக் கொண்டு தடை சட்டத்திற்கு ஊடாக இவர்களை கைது செய்தல், அடைத்தல் போன்ற விடயங்களை கையாள அரசு முனைகின்றது. அந்த வகையில் தான் பலரை விசாரணைகளுக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள், கைது செய்திருக்கின்றார்கள், சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வாகவே கொண்டு செல்லப்படுவதை நாங்கள் உணர்கின்றோம். சர்வதேச சமூகம் இந்த விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இலங்கை மீதான தன்னுடைய அழுத்தங்களை கூடுதலாக பிரயோகிக்க வேண்டும். ஒரு நீதியான, ஒரு நிம்மதியான வாழ்வு தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய வகையிலும், தமிழ் பேசும் மக்கள் இந்த மண்ணிலே நிலைத்து வாழக்கூடிய வகையிலும் அவர்களுடைய பங்கு அவசியம் என்பதை இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுண்கடன் திட்டத்தினை நிறுத்தி பெண்களை பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும் மறுமலர்ச்சி பெண்கள் அமைப்பும் இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். நுண்கடன் அரக்கர்களிடமிருந்து பெண்களை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடனிலிருந்து விடுபட்டு எங்களையும் மனிதர்களாக வாழவிடு. வறுமையின் கோரப்பிடியில் வாடும் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டு. இலங்கை நாட்டில் நுண்கடன் செயற்பாடுகளை முழுமையாக ரத்து செய் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை
அவர்கள் ஏந்தியிருந்தனர். நுண்கடன் பெறும் நிறுவனங்களின் செயற்பாடுகளினால் இந்த நாட்டில் பல பெண்கள் தினமும் தவறான முடிவுகளை எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அதன் காரணமாக தனியார் நுண்கடன் திட்டங்களை நிறுத்தி அரச வங்கிகள் ஊடாக பெண்களுக்கான கடன்களை வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. லஞ்ச மோசடிகள் மூலம் ஆட்சியாளர்கள் மற்றும் தொழில்சார் நிபுணர்களை வளைத்து போட்டு வேறு நாடுகளை சுரண்டுவது சீனாவின் நடைமுறை என பேராசிரியர் நிதல கமுகே தமதின தேரர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தலைவரை பணம் கொடுத்து வாங்குவது சீனாவின் நடைமுறை. அப்போது அவருக்கு கீழே இருக்கும் நபர்கள் தானாகவே சீனாவின் பக்கம் சென்று விடுவார்கள். உங்களுக்கு ஏதாவது வேலை ஒன்றை செய்ய வேண்டுமாயின் லஞ்சம் கொடுத்தால் செய்து கொள்ள முடியும். இப்படித்தான் நடைமுறைகள் இருக்கின்றன. இது மிகவும் அநாகரிகமான, மோசமான, சட்டவிரோதமான முறை. நாட்டிற்குள் அல்லது வெளிநாடுகளில் தரகு பணம் கொடுக்கப்பட மாட்டாது என அமெரிக்காவின் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. சீனாவிடம் 15% தரகு பணத்தை கோரினால் அந்த தொகை அப்படியே வழங்கப்படும். அப்படியென்றால் சீனாவின் நடவடிக்கைகளை எண்ணி பாருங்கள் எனவும் பேராசிரியர் நிதல கமுவே தமதின தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் கைவிடாது விட்டால் மகா சங்கத்தினரை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஓமல் பே சோபித தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எம்பிலிபிடிய பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு நாட்டு மக்கள் எவ்விதத்திலும் குறிப்பிடவில்லை. மாறாக அரசியல்வாதிகளே மாகாண சபை முறைமையூடாக லாபம் பெற்றுக்கொள்ள போராடுகின்றார்கள். தேர்தல் காலத்தில் ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்த முயற்சிக்கின்றது. மாகாண சபை தேர்தல் இலங்கைக்கு பொருத்தமற்றதாக உள்ளது. மாகாண சபை முறைமை ஊடாக எவ்வித பயனும் ஏற்படவில்லை. மாறாக மிதமிஞ்சிய செலவுகள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளன. மாகாண சபை நிர்வாகம் ஜனாதிபதியின் பிரதிநிதிகளினால் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. மாகாண சபை முறைமையை முழுமையாக ரத்து செய்து உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். அரசியல்வாதிகளின் சுயநல தேவைகளுக்காக மாகாண சபை முறைமை நிர்வகிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மாகாண சபை தேர்தலை நடத்தும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும். இல்லாவிடின் மகா சங்கத்தினரை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நோய் தொற்று கட்டுப்பாடு தொடர்பிலான தற்போதைய அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, யாழ் நகரில் சடுதியாக ஏற்பட்ட நோய் தொற்று பரவலை அடுத்து மாநகரத்தில் பல நூற்றுக்கணக்கான வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டுள்ளன. இதனால் வர்த்தகர்களும் பொதுமக்களும் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். வர்த்தகர்களிடமிருந்து 1000க்கும் மேற்பட்ட PCR பரிசோதனைகள் செய்யப்பட்ட நிலையில் இவற்றின் முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இதுகுறித்து நான் பொது சுகாதார வைத்திய அதிகாரியுடன் தற்போது நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளேன். குறித்த பரிசோதனைகள் கொழும்பில் மேற்கொள்ளப்படுவதால் அதன் முடிவுகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டது என்றும், பெரும்பாலும் அந்த முடிவுகள் கிடைக்கப் பெறலாம் என்றும் அறிய கிடைத்துள்ளது. உறுதிப்படுத்தப்படாது கிடைத்த தகவலின்படி 10%க்கும் குறைவானவர்களுக்கே தொற்று உறுதிப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக அறிந்து கொண்டேன். விரைவில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளிவரும். மேலும் புது வருடம் அண்மிக்கின்ற நிலையில் விரைந்து வர்த்தக நிலையங்களை திறக்க வேண்டும் என்ற எனது கரிசனையை வெளிப்படுத்தினேன். நோய் தொற்று கட்டுப்பாடு தொடர்பிலான தற்போதைய அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் சனிக்கிழமை வவுனியாவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கிராமிய மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக சென்று மக்களிடமிருந்து அறிந்து கொள்ளும் முகமாக கிராமத்துடன் உரையாடல் வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளார். அந்த வகையில் ஜனாதிபதியின் கிராமத்துடனான உரையாடல் நிகழ்ச்சி திட்டம் தென்பகுதியில் இடம்பெற்று வந்த நிலையில் முதன் முதலாக வடமாகாணத்தில் எதிர்வரும் 3ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. இதன்போது வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தில் பெரும்பான்மை இனத்தவரின் குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமங்களில் ஒன்றான காலா போகஸ் வேவ கிராமத்திற்கு அவர் வருகை தரவுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் வடபகுதி நோக்கி இடம்பெறும் முதலாவது விஜயம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது.